ஒருத்தன் தன்னோட வீட்டு எக்ஸ்பென்சஸ்லாம் எக்கச்சக்கமாக ஆகிட்டே போகுது, இது எல்லாத்துக்குமே இவன் மட்டும்தான் தனி ஆளன்னு சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி பயங்கரமாக காண்டாவான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அடிக்கடி அவன் வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போகிறதுனால இன்னும் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது. இது எல்லாத்தையும் நினைக்கும் போது அவன் பயங்கரமாக எல்லார் மேலேயும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே வந்து எரிஞ்சு விழறான். அவனோட பையன் வந்து ஓடி வந்து எனக்கு அப்பா எனக்கு இந்த அசைன்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன்னும் போது பையன்கிட்ட பயங்கரமாக கத்துறான். பையனும் அழுதுகிட்டே ஓடிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கோவம் போனதுக்கப்புறம் சரி பையன்கிட்ட போய் சாரி கேட்பேன்னு சொல்லிட்டு போனால் பையன் வந்து ஹோம்ஒர்க்கை கையிலேயே வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கான் அந்த நோட்டை. சரி சொல்லிட்டு அந்த நோட்டை வாங்கி படித்து பார்க்குறான். அந்த நோட்டில் என்ன அசைன்மெண்ட் எழுதியிருக்குதுன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கவே இல்லை ஆனால் அதுக்கப்புறம் அதை வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது என்னன்றதை எழுதுங்கன்னொடனே சரி பையன் என்ன எழுதியிருக்கான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியோட பார்க்குறான். எனக்கு எக்ஸாம்ஸ் எதுவுமே பிடிக்காது ஆனால் எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாலிடேஸ் வரும், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனால எக்ஸாம்ஸ் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோட அப்பா வந்து என்னை பயங்கரமாக திட்டுவார், எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் திட்டி முடிச்சதுக்கப்புறம் அவர் சாரி கேட்குறேன்னு சொல்லிட்டு என்னை பார்க்குக்கு வெளியில் கூட்டு போவார், என்கிட்ட பாசமாக வந்து பேசுவார், அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி எழுதினானா. இதை பார்க்கும்போது அவனுக்கு ரியலைஸ் ஆச்சான் இவன் வந்து எக்ஸ்பென்ஸ் நிறைய பண்ணுறான். காரணம் இவனை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது, பல பேருக்கும் அந்த ஃபேமிலி கூட கிடையாது. அண்ட் இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் இவனோட வீட்டுக்காக தான் பண்ணுறான். ஸோ இவனுக்கு ஒரு வீடு இருக்குது, பல பேருக்கும் அந்த வீடு கூட கிடையாது. அண்ட் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ இது மூலமா வந்து சோஷியல் கனெக்டிவிட்டி இவனுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே கடவுளுக்கு லாஸ்ட்டில் நன்றி சொல்லி முடிச்சானா. நீங்களும் வாழ்க்கையில் இது மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து உங்களோட லைஃபை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட லைஃப் டோட்டலாக பாசிட்டிவாக மாறும் அண்ட் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றது இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலமா உங்களுக்கும் புரிஞ்சிருந்தா. என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உதயபாத்யா சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.